நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஷாம்ஷெட்ஜி நசர்வன்ஜி டாட்டா அவர்கள் வந்து முதன் முதலாக ஒரு பருத்தி ஆலை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் இன்னொரு ஆயில் மில்லை வாங்கி அந்த பருத்தி ஆலையாக மாற்றி அதன் மூலமாக நல்ல வருமானத்தையும் பார்க்குறாரு. ஆனாலும் கூட அவர் வச்சு இயக்கிக்கிட்டு இருக்க அந்த பருத்தி ஆலை அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஆலையாக இல்லை அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அதன் காரணமாக அந்த ஆலையை மூடிட்டு புதுசாக ஒரு ஆலையை வந்து நம்ம உருவாக்கணும். இந்த ஆலையை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம தான் கட்டணும். தொழிலாளர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு ஆலையை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவின் காரணமாக அவர் உருவாக்கின ஆலை வந்து இன்னைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த ஆலைகளில் ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா 1877 ஆண்டில் அந்த ஆலையை அவர் திறந்தார். அந்த ஆலையில் அன்னைக்கு இருந்த அளவுக்கான நலத்திட்டங்கள் இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% நிறுவனங்களில் இல்லை. அந்த அளவுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு தொழில் நிறுவனமாக டாட்டா அவர்கள் உருவாக்கிய அந்த முதலாவது ஆலை இருந்தது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஜாம்ஷெட்ஜி டாட்டா சொந்தமாக ஒரு ஆலையை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே அந்த ஆலையினுடைய தரம் அப்படிங்கிறது இந்திய தரத்தை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலைகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் அமெரிக்கா தான் நினைவுக்கு வரும். ஏன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருந்தது. ஆனால் அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே தொழிலாளர்களை கசக்கி புழிஞ்சி வேலை வாங்குச்சு. பின்னாடி சோவியத் ரஷ்யாலாம் தோன்றினதுக்கு அப்புறமா தான் வந்து அமெரிக்க தொழிற்சாலைகள்லேயும் மனித உரிமை தொடர்பான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டன. ஆனால் 1877 பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து ஒரு மோசமான எந்திரங்கள் மாதிரி, அதாவது கரும்பை வந்து நசுக்கி புளிகிற எந்திரம் மாதிரி தொழிலாளர்களை வேலை வாங்கியிருந்தது. அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மாதிரி தன்னுடைய தொழிற்சாலைகள் இருக்க வேணாம் அப்படிங்கிற முதலாவது முடிவுக்கு டாட்டா அவர்கள் வந்தார். ரெண்டாவதாக பிரிட்டனில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலச்சட்டங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஆலைகள் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைச்சார். அதனால் பிரிட்டன் போனார். அங்கே லங்காஷேர் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளை பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கு நல்ல காத்தோட்டம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், தொழிலாளர்கள் வந்து ஓரளவுக்கு தரமாக வாழ முடியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆலைகள் வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி கட்டப்பட்டிருக்கு, எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் டாட்டா அவர்கள் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு லங்காஷேரில் இருக்கிற ஆலைகளை விடவும் ஒரு சிறந்த ஆலையை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை போட்டு அதன்படி தனது புதிய ஆலையை கட்ட ஆரம்பித்தார். அந்த ஆலை வந்து 1877 ஆண்டில் தொடங்கப்பட்டது. அந்த ஆலையை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் முதன்முறையாக முழுக்க காத்தோட்டம் கிடைச்ச ஆலை அதுதான், முழுக்க வெளிச்சம் கிடைச்ச ஆலை அதுதான். இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ தமிழக காவல்துறையில் பார்த்தோம் அப்படின்னா பெண் காவலர்களுக்கு வந்து கழிப்பிட வசதி அப்படிங்கிறது 2021 ஆண்டில் தான் உறுதி செய்யப்பட்டது. போன வருஷம் வரைக்கும் அவங்களுக்கான கழிப்பிட வசதி இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களில் பெண் தொழிலாளர்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் சரி கழிப்பிட வசதிங்கிறது இல்லை. ஆனால் டாட்டா அவர்கள் உருவாக்கின அந்த முதலாவது ஆலையில் தொழிலாளர்களுக்கு முறையான கழிப்பிட வசதி அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு அடுத்ததாக ஒரு பெரிய முதலுதவி பெட்டியையும் டாட்டா அவர்கள் வச்சுருந்தாங்க. இதற்கும் மேலே தொழிலாளர்கள் அனைவருக்கும் இன்சூரன்ஸையும் டாட்டா அவர்கள் எடுத்திருந்தாங்க. ஏன்னா 1877 ஆண்டு வச்சோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக கப்பலுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, அது இல்லாமல் ரயில் நிலையங்களுக்கு எடுப்பாங்க, அது இல்லாமல் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் அவங்க சொத்துக்களுக்கும் கூட இன்சூரன்ஸ் எடுக்கிறது உண்டு. ஆனால் தொழிலாளர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்னாலே என்னென்னு அப்போ தெரியாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸுங்கிற ஒரு விஷயமே வந்து சாமானிய மக்களுக்கு புரியாத ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் தனது நிறுவனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய மனசு அப்படிங்கிறது டாட்டா அவர்களுக்கு இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்திய வரலாற்றில் தொழிலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை டாட்டா அவர்கள் பண்ணாங்க. என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர்களில் 30% பேர் மட்டும்தான் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், அதாவது ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள். மீதம் இருக்கக்கூடிய 70% தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு எதிர்கால வாய்ப்புமே கிடையாது. அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா 10 பைசா கூட அவங்களுக்கு வராது. இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த 30% அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் கூட ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதி அப்படிங்கிற ஒரு வசதி இருக்குது. இப்போ இந்திய அரசாங்கம் வெளியிட்ட தகவல்களின்படி இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் ஒட்டுமொத்த மக்களில்
6 கோடி பேருக்கு மட்டும்தான் இந்த பிஎஃப்க்கான கணக்கே இருக்கு. ஒட்டுமொத்த மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்குறப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களில் வெறும் 4.5% பேருக்கு மட்டும்தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த வசதி இருக்கு. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது ஒரு சாதாரணமான வசதி கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம், அடுத்து தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் நேற்று வரைக்கும் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட வேலை போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வசதி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது அரிதாகத்தான் நடக்குது. அந்த பிஎஃப் பணத்தை வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க வடிவமைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தற்கொலையே தடுக்கக்கூடிய மனிதனுக்கு சரியான நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு வசதியாகத்தான் இந்த எதிர்கால வைப்பு நிதி அப்படின்னு இருக்கு. அப்படியாப்பட்ட இந்த எதிர்கால வைப்பு நிதி திட்டத்தை இந்திய அரசாங்கம் எப்படி செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6 கோடி கணக்கை இன்னும் நிறைய கணக்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்காம பிஎஃப் கணக்கில் ஓரளவுக்கு மேலே பணம் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் வரி போடுவோம் அப்படின்னு இந்தியாவினுடைய நிதித்துறை இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பிஎஃப் கணக்கில் இருக்கக்கூடிய தொகைக்கான வட்டியையும் இவங்க குறைச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் பிஎஃப் மேலே ஒரு பெரிய பாராமுகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. பிஎஃப்ங்கிறது மிக முக்கியமான திட்டம். இருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த திட்டத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல. 1952 ஆண்டில் தான் இந்திய அரசாங்கம் பிஎஃப் அப்படிங்கிற திட்டத்தையே அறிமுகப்படுத்தினது. ஆனால் அதற்கு முன்பாகவே பிஎஃப்ங்கிறது எவ்வளவு முக்கியமான திட்டம்னு உணர்ந்து இந்திய அரசாங்கம் செய்கிறதுக்கு 100 ஆண்டுக்கு முன்னாடியே 1877 ஆண்டில் தன்னுடைய எம்பரஸ் மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கான அந்த கட்டுமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் டாட்டா. இந்தியாவில் முதன் முதலாக பிஎஃப்னு ஒன்று கொடுக்கப்பட்டது டாட்டாவோட கைகளால் தான். அப்போ எந்த அளவுக்கு தொழிலாளர்களை பற்றி அவர் யோசிச்சிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தாச்சு, உனக்கு காத்தோட்டம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, கழிப்பிடம் இருக்குது, உனக்கு வந்து விபத்துக்கான பாதுகாப்பு இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்குது, இவ்வளவையும் செஞ்சு கொடுத்துட்டு ஒருவேளை ஒருத்தவங்க வேலைக்கு வரலை அப்படின்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ஏன்டா உனக்கு நான் இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன், அப்போ கண்டிப்பாக நீ வேலைக்கு வரணும், நீ கடவுளாக பார்க்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. ஆனால் டாட்டா அவர்கள் தன்னுடைய முதலாவது ஆலையில் யாராவது தாமதமாக வந்தாங்க அப்படின்னாலோ யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு அறிவிக்கலை. அதற்கு மாறாக இந்த ஆலைக்கு நேரத்தோடு வந்து நேரத்தோடு போய் நிறைய வேலைகளையும் செய்யக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் ஊக்க பரிசுகளையும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு நபராக அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறது இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் டாட்டாவோட வரலாறு கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வரலாம். என்னங்க அது மஞ்ச நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டமே சொல்கிறப்ப போயிட்டு நான் கடனை திருப்பி தரேன் அப்படிங்கிறாரு. இந்தியாவிலே அந்த மாதிரி ஆள் இல்லை, ஆனால் இவர் தான் வந்து அந்த ஆலையை உருவாக்கி மக்களுக்கு வந்து பணத்தை அள்ளி தர்றாரு. அப்போ பெரிய ஊதாரியாக இருப்பாரோ இவர், எல்லாருக்குமே நிறைய பணத்தை வாரி அடைச்சி அதனால் வந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய நபராக இவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நல்லா கவனிங்க, டாட்டா வந்து மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நான் சொன்னேன். அவர் வியாபாரத்தில் எவ்வளவு சேமிச்சார் அப்படிங்கிற கதையே வேற. ஏன்னா டாட்டா அவர்கள் அவருடைய முதலாவது ஆலையை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆலைகளும் மும்பையில் தான் இருந்தது. வேற எங்கேயுமே யாருமே ஆலையை கட்டுறதுக்கு தயாராக இல்லை. அந்தளவுக்கு மும்பைங்கிறது ஒரு வளரக்கூடிய பகுதியாக இருந்தது. ஆனால் டாட்டா என்ன பார்த்தார்னா, மும்பையில் நிலத்துக்கான விலைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ முதலீட்டெல்லாம் கொண்டு போயிட்டு நிலத்து மேலேயே போட்டோம் அப்படின்னா எப்படி தொழிலை நடத்துறது, எப்படி வந்து பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அதனால் நிலத்து மேலே வந்து நம்ம நிறையா காசு போட வேணாம், மும்பையில் தொழில் தொடங்கிறதுக்கு பதிலாக மும்பையிலேருந்து தூரத்தில் நாக்பூருங்கிற இடத்துல யாருமே வாங்காத நிலம் இருக்குது, அங்கே நிறைய நிலம் வாங்கி அந்த நாக்பூரில் நம்முடைய தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். இந்த முடிவை டாட்டா அவர்கள் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து முட்டாள்தனமான முடிவு, தற்கொலைக்கு சமமான முடிவு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் டாட்டா அவர்கள் நாக்பூரில் வந்து எம்பரஸ் மில்லை கட்டி முடிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நாக்பூருக்கும் மும்பைக்கும் நடுவில் வந்து ரயில் வசதியெல்லாம் வந்துட்டு அதனால் நாக்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் மும்பைக்கு போகிறது, மும்பையில் இருக்கவங்க நாக்பூருக்கு வர்றது, அந்த வியாபாரம்லாம் ரொம்ப அதிகமாக பெருகுச்சு. இதன் காரணமாக எம்பரஸ் மில்லை கட்ட ஆரம்பிக்கிறப்போ இருந்த நிலம் விலைய மாதிரி 3 மடங்கு அதிகமான விலை எம்பரஸ் மில்லை கட்டி முடிக்கிறப்ப நிலத்தோட விலை உயர்ந்திருந்தது. அதற்கு பிறகு சில ஆண்டுகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நில விலைங்கிறது 10 மடங்கு 20 மடங்கு 25 மடங்கு வரைக்கும் போச்சு. இதன் காரணமாக நிலத்தில் போட்ட காசு இருக்கு இல்லைங்களா, அந்த முதலீட்டிலேயே டாட்டா அவர்கள் பல மடங்கு அதிகமான ஒரு பணத்தை சம்பாதிச்சாரு. யாரை பார்த்து மற்ற எல்லா தொழிலதிபர்களும் தப்பான முடிவு எடுத்துட்டாரு முட்டாள்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே, ஓ நம்ம கூட இப்படி பண்ணியிருக்கலாமே, அதான் ரயில் இருக்கு, ஏன் வந்து எல்லாரும் ஒரே இடத்துல குவியணும் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக மொத்தத்தில்
பணத்தை எங்க செலவு பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம டாடா கிட்ட இருந்து கத்துக்கணும். அதே மாதிரி பணத்தை எந்த இடத்துல மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம டாடா கிட்ட இருந்து கத்துக்கணும். நாக்பூர்ல எம்பரஸ் மில்ல டாடா அவர்கள் வந்து கட்டி முடிச்சு அந்த மில் இயங்க ஆரம்பிக்கிறப்போ அங்க இருந்து அவருக்கு நிறைய வருமானங்கள் வர ஆரம்பிச்சது. நம்ம யாராவது இருந்திருந்தோம் அப்படின்னா நிறைய வருமானம் வருது, ஒரு நல்ல தொழிற்சாலை, இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இதே போதும் அப்படின்னு ஒதுங்கியிருப்போம். ஆனா டாடா என்ன யோசிச்சார்னா, நம்ம வந்து நாக்பூரை இப்போ வந்து நல்லா வளர்த்து மும்பைக்கு இணையாக கொண்டு வந்துட்டோம், அடுத்ததா மும்பையை இன்னும் நல்லா வளர்த்து நம்ம வந்து இங்கிலாண்டில் பார்த்தோம் இல்லைங்களா, லங்காஷையர் அந்த மாதிரி ஒரு பகுதியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் மின்சார வசதியே கிடையாது, இந்தியர்கள் யாராவது வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னா கூட ஹோட்டலுக்குள்ளேயே விடமாட்டாங்க, அப்படி தான் வந்து மும்பைங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்த மும்பையை ஒரு ஐரோப்பிய நகரம் மாதிரி மாற்ற வேண்டிய ஒரு யோசனையும் வந்து டாடா அவர்களுக்கு இருந்தது. அதே சமயம் ஐரோப்பியர்கள் அங்கே வந்து குடியேறிடாம அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கான நகரமாக மும்பையை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் டாடா அவர்களுக்கு இருந்தது. அதற்காக டாடா அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மும்பையினுடைய அடிப்படை கட்டமைப்புங்கிறது டாடா அவர்களால் எப்படி உருவாக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே தாஜ் குழும ஹோட்டல்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.